20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமாள் இன்ஸ்டிடியூட் admission நடைபெறுகிறது. அன்றாட வேளையில் நமக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் குடிமகன்களின் பிரச்சனைதான் என்றுமே தீராத பிரச்சனை. குவார்ட்டரில் தொடங்கி ஃபுல் வரை எந்த பாட்டில் வாங்கினாலும் ஒவ்வொன்றுக்கும் அளவுக்கு ஏற்றவாறு கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு. தட்டி கேட்க ஆளில்லை, யாரும் தட்டி கேட்க போவதும் இல்லை. போதை தலைக்கேறினால்தான் குடிமகன்கள் ரகளையில் ஈடுபடுவார்கள் என்றில்லை. இங்கே ஒருவர் தலைக்கு ஏற்றிக்கொண்டு பின்னர் போதையில் ரகளை செய்கிறார். ஏற்கனவே கூறியது போல இதுவும் டாஸ்மாக் கடையில் கூடுதல் பணம் வாங்கிய பஞ்சாயத்து தான். ஆனால் பஞ்சாயத்து தெருவுக்கு வந்துவிட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு சுற்று வட்டாரத்தில் ஆத்தூர் மற்றும் மல்லிய கொள்ளையில் இரு டாஸ்மாக் மதுபான கடைகள் உள்ளன. மணல்மேடு பகுதியில் வசிப்பவர்கள் மதுபானம் வேண்டுமென்றால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில்தான் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த குடிமகன் ஒருவர் நீண்ட தூரம் சென்று மது வாங்கிவிட்டு அந்த களைப்போடு ஊர் திரும்பிய நிலையில் இவ்வளவு தூரம் போவது மட்டுமல்லாமல் கூடுதல் கட்டணமும் வசூலிக்கிறார்கள் என்று ஆதங்கத்தை ஆர்ப்பரிக்க முடிவு செய்தார். நடு ரோட்டில் பிராந்தி கிளாஸ் மிக்சிங் ஐட்டங்களுடன் அமர்ந்த அந்த நபர் தலையில் தண்ணீரை ஊற்றிக்கொண்டு உள்ளேயும் மதுபானத்தை ஊற்றிக்கொண்டார். ஏற்கனவே ஏற்றி இருந்த அவர் இன்னும் கொஞ்சம் சுருதி சேர்த்து நீட்டி முழக்கத் தொடங்கினார். டாஸ்மாக் கடையை இங்கே கொண்டு வா, காசை கரெக்டா வாங்கு என்கிற கோரிக்கையை தனக்கான பாணியை கொஞ்சம் சேர்த்து கெட்ட வார்த்தைகளை கோர்த்து அவிழ்த்து விட்ட அந்த குடிமகன் நடு ரோட்டை பாராக மாற்றி டாஸ்மாக் கடையை டாராக கிழித்தார். அந்த குடிமகனின் குமுறல் என்னவோ சரிதான், ஆனால் வெளிப்படுத்திய விதம்தான் கொஞ்சம் ஓவராக இருந்தது. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு என்பார்கள், ஆனால் குடிகாரர்களின் கோரிக்கை மட்டும் விடியாமலேயே போய்கொண்டிருக்கிறது. 20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அன்னமாள் இன்ஸ்டிடியூட் admission நடைபெறுகிறது.